முதல்ல கல்வி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் கல்வி, கல்வியின் சிறப்பு, கட்டுரையெல்லாம் எழுதிட்டு தான் வந்திருக்கோம் பள்ளிக்கூடத்தில். ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு, வயசானவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆ சரி, போனால் போகுது. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வார. ஒருத்தன் படிக்கலன்னா எந்த ஊருக்கு போகலாம், எந்த நாட்டுக்கு போகலான்னு எப்படி நினைக்க முடியும்? படித்த ஒருத்தனுக்கு எல்லாம் ஊர் தான், ஒருத்தனா ஒருத்திக்கும் அதான். கல்வி கற்ற ஒருவருக்கு எல்லாமே ஊர், எல்லாமே நாடு, எல்லாமே நம்முடையது. இதெல்லாம் வந்து திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த கல்வி எதுவும் கேட்க இன்னைக்கு கற்க முடியலையா, கேளுங்க. கற்றலின் கேட்டல் நன்று, கேடில் விழிச்செல்வம் கல்வி. இதெல்லாம் வந்து படிங்க, படிக்க முடியாட்டி கேளுங்க. இது ஒரு பாரம்பரியம் கல்விக்கான. இதுக்கு எதிர் பாரம்பரியம் ஒன்று இருக்கு, எல்லாரும் படிக்கக்கூடாது. உலகத்தில் எல்லா நாட்டிலும் கல்வி என்பது எல்லோரும் படிப்பதற்கு. ஆனால் நம்ம நாட்டில் கல்வி என்பது எல்லோரும் படிக்கக்கூடாது என்பதற்கு. அப்புறம் அந்த கேள்வியே கேட்போம், எல்லாரும் படிச்சிட்டா சார் யாருங்க சார் வேலை பார்க்குறது, யாருங்க இந்த இன்னென்ன வேலைகளை செய்கிறது? ஆகையினால் அந்த வேலையை செய்வதற்காக சில பேர் படிக்கக்கூடாது அல்லது சில பேர் தான் படிக்க வேண்டும். இப்படி ஒரு கல்வி கொள்கையை வைத்திருக்கிற நம்முடைய சிறந்த இந்திய நாட்டில் கல்வி கற்ற சில பேர் மற்றவர்கள் அந்த கல்வி எல்லைக்குள்ளே வரவிடாத கருப்பு சாமிகளாகவே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கருப்பு பிடிக்காது, ஆனாலும் அவர்கள் ஒரு கருப்பு சாமி மாதிரி அருவாளை வைத்து கொண்டு, அருவாளுக்கு பதில் வேறு ஏதாவது வைத்து கொண்டு மற்றவர்கள் அந்த கல்விச்சாலைக்குள்ளே வராமல் பாதுகாத்து கொண்டார்கள். இது ஒரு வரலாறு. யாருக்கு கல்வி கற்று கொடுக்க வேண்டும் அப்படின்னா, நன்னூல் என்கிற பழந்தமிழ் இலக்கணத்தில் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியர் யாருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னா, தன் மகன், முதல்ல அவர் பிள்ளைக்கு, தன் ஆசான் மகன், மண் மகன், மன்னனுடைய மகன், பொருள் நனி கொடுப்போம், நிறைய பணம் கொடுக்குறவன். அப்படியே இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு அடக்கம். நாலே பேர் தான், ஏற்கனவே படித்தவங்க படிக்கலாம், படித்தவங்களுடைய குழந்தைங்க படிக்கலாம், படித்தவங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க பிள்ளைங்க படிக்கலாம், நாட்டை ஆள்பவர்களுடைய பிள்ளைகள் படிக்கலாம், இதை தவிர பண வசதி இருக்கிறவர்கள் படிக்கலாம். மற்றவங்களாம் என்ன செய்யலாம்? மாடும் இல்லை, மாடு மேய்க்க வயல் இல்லை, வயலுக்கு பாய தண்ணி இல்லை, தண்ணி ஓடுற ஆறு இல்லை, ஆற்றுல மணலும் இல்லை. நாங்கள் இப்போ எங்கே தான் போகிறது அப்படின்னா, எங்கள் கார் ஷெட்டுக்கு வாங்க. நாங்கள் வந்து எல்லா கம்பெனிகளையும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். எல்லாருமே ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகிட முடியாது, எங்களுக்கு மெக்கானிக் வேணும். மெக்கானிக்கு அப்புறம் கார் கழுவுற பையன் வேணும், அங்கே பெட்ரோல் பம்பில் போடுறதுக்கு பெண் வேணும், அந்த வேலைக்கெல்லாம் வாங்க. இப்படியான ஒரு கல்வி கொள்கை. இதில் ஒவ்வொரு கல்விக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, அந்த கல்வியை தெரிந்தவர்களே படிப்பது என்பது. அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் மருத்துவ கல்வி, அந்த மருத்துவம் யார் படிக்கணும்? இந்த நாட்டில் மருத்துவர்னு ஒரு சமுதாயமே அவங்களுக்கு தான் பரம்பரையாக படிக்கிறதுக்கு தகுதி இருக்கு, மருத்துவம் படிக்க. ஆனால் அவங்க நீட்டு தேர்வில் பாஸ் பண்ண மாட்டாங்க, அப்போ அவங்க படிக்க முடியாது. ஒரு மனிதனை தொடுறதுக்கு தொட்டு அவருக்கு என்ன, இந்த அம்மாவுக்கு என்ன, இந்த ஐயாவுக்கு என்ன அப்படின்னு அவர் உடம்பை அசூயை இல்லாமல் தொட்டு சோதனை செய்கிறதுக்கு மனதுக்குள்ள அன்பு வேணும், அந்த படிப்பை பற்றிய அக்கறை வேணும். ஆனால் அவங்களுக்கு நீட்டு தேர்வோ மற்ற தேர்வோ வராது. அவங்க படித்து மார்க் வாங்குவாங்க, 1000 வாங்குவாங்க, 1100 வாங்குவாங்க, 1176 கூட வாங்குவாங்க, கடைசியாக தூக்கில் தொங்குவாங்க. நம்மளை ஒருத்தரை தொடுறதுக்கு இப்படி திருப்பிட்டு போறாரு பாருங்க, அவரு டாக்டர் ஆயிடுவார். தொடுறதுக்கு சங்கடப்படுவாங்க பாருங்க, அவங்க டாக்டர் ஆக முடியும். இது ஒரு கல்வி பாரம்பரியம்.
அப்போ அதை போல வழக்கறிஞர், சட்டக்கல்வி அப்படிங்கிறதுல சட்டக்கல்வியை பற்றியும் கல்வியின் நிலையை பற்றியும் நம்முடைய நீதிபதி அவர்களும் இன்னும் வரவிருக்கின்ற வழக்கறிஞர்களும் சொல்ல போகிறாங்க. அதனால் நான் இந்த அடித்தளத்தை மட்டும் வச்சுட்டு நான் விடைபெறுகிறேன். இந்த வழக்கறிஞர் கல்வி என்பது ஆங்கிலேயர்களால் இந்தியர்களுக்கு ஒரு சமமான நீதி வழங்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியர்களுக்கு சமமான நீதி வழங்குவதற்காக ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட நீதித்துறையும் அந்த நீதியை அணுகுவதற்கான கல்வியும். அவங்க எல்லாரையும் சமமாக அணுகியிருக்காங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஆங்கிலேயர்கள் அனைவரையும் சமமாக அணுகினார்களா? அவங்க நாட்டில் இல்லை. ஆனால் இந்தியாவில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தண்டனை. அது சிவில் சட்டமாக இருந்தால், சொத்துரிமையாக இருந்தாலும் சரி, கொலை குற்றமாக இருந்தால் கிரிமினல் சட்டப்படி ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை. அந்த தண்டனை ஒருவருடைய பிறப்பின் அடிப்படையில் மாறக்கூடாது. அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் நம்முடைய ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடெல்லாம். சொத்தை எப்படி பிரிக்கிறது? பஞ்சாயத்தில் சொம்பு வச்சுட்டு பிரிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு நாங்கள் கொண்டு வர்றோம். இந்த ரெண்டுமே மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை, அது உரிமையாக இருந்தாலும் சரி குற்றமாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள். இந்த நீதிமன்றங்கள் உருவாவதற்கு முன்னால் இந்த நாட்டில் மிகப்பெரிய நீதிமுறை இருந்ததாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த நீதிமுறையின் தடயத்தை நாம் பார்த்ததில்லை. இந்த நீதித்துறைக்கான அணுகுமுறை சட்டக்கல்வியை இந்தியாவிலேயே மிகச்சில கல்லூரிகளில் தான் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதில் வந்த சில இந்தியர்கள் இன்றைக்கு சிலைகளாக இருக்கிறார்கள். மிக உயர்ந்த பதவிகளில் அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்றினார். ஆனால் அது என்ன ஆனது? அது என்னவோ நம்ம இந்தியாவில் மட்டும், நீங்கள் எதை தொடங்கினாலும் அது சில குழுக்களுக்கு சொந்தமானதாக மாறிடும். அது எப்படி மாறுதுன்னே நமக்கு தெரியாது. எல்லாம் மெரிட் அண்ட் எபிலிட்டி எல்லாம் பேசுகிறாங்க. அது எப்படி மெரிட் அண்ட் எபிலிட்டி வந்து குரூப் பாலிடிக்ஸாகவும் கம்யூனிட்டி பாலிடிக்ஸாகவும் எப்படி மாறும்? நம்ம நாட்டில் கல்வியும் அப்படி மாறியது, குறிப்பாக சட்டக்கல்வி அப்படி இருந்தது. முதல்ல நமக்கு வந்து படிக்க வரும்போது ஆங்கிலேயர்கள் சொல்லுவார்கள், எனக்கு வந்து அது கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கு. கிரீக் அண்ட் லத்தீன் எப்படி இருக்குங்கிறத இந்தியாவில் கல்வி மூலமாக தெரிந்து கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் மட்டும்தான். நம்ம படித்த கிரீக் அண்ட் லத்தீன் பழமொழிகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் அப்போ இருக்கும், என்னது? ஆடி. அது என்ன ஆடின்னு வந்ததுனால புரிஞ்சுது. வேற வேற மாதிரி வந்துருந்தா புரிஞ்சிருக்காது. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன அப்படின்னு. அப்போ ஆங்கிலேயர்களுக்கே புரியாத கிரேக்க லத்தீன் மொழியில் இருக்கக்கூடிய சட்டச்சொற்களை கொண்ட அந்த கல்வியை, ஆங்கிலமும் கிரேக்கமும் லத்தீனும் கலந்த அந்த கல்வியை தாய்மொழியில் படித்து வருவதற்கு ஒரு கரும்பலகை இல்லாத பள்ளியில் படித்த மாணவன் இவ்வளோ தூரம் போய் நீ படிக்க வேண்டாம் என்று அப்பா அம்மா அனுமதி மறுத்த பிறகு போராடி பள்ளிக்கு சென்று படித்த ஒரு மாணவி இவர்கள் படிக்க வரும் பொழுது அந்த கல்வி அவர்களை எப்படி மிரட்டி இருக்கும் அப்படின்னு இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் முதல் ஒரு வழக்கறிஞராக ஒரு பெண் வந்தபோது அவங்கள வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில், அவங்க இறந்துட்டாங்க, அவங்க பேர் கிருஷ்ணவேணி, ஒரு 5 பெண்கள் தான் இருந்தாங்க, நீதிபதி பத்மினி ஜெயசுதுரை, ஒரு விமலா நடேசன், இப்படி ஒரு 5 பேர். அதில் அந்த பெண்களை எல்லாம் கேட்டால் நீதி வழக்கறிஞர்கள், சிறந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்குள்ளே சொல்லுவாங்களாம், நீ போய் வாய்தா மட்டும்தான் கேட்கணும், வாயை திறந்து பேசக்கூடாது. வாய் தாங்கிறது கூட வாய் திறந்தாலும் பேசணும், ஆனால் அது கூட நீ பேசக்கூடாது, வாய்தா மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம்.
அப்புறம் முதல் முறையாக தனக்கு வழக்கு கொடுத்த ஒரு பெட்டி கடைக்காரர் அவர் ஃபீஸாக கொடுத்த 2 ரூபாயை ஃப்ரேம் போட்டு வைத்திருந்தார். ஒரு வழக்கு இருக்கு, அன்னைக்கு அது 2 ரூபா அவருக்கு அவ்வளவு பெரிய தொகை. அதையும் தாண்டி எதிர்கட்சி ஆள் சொல்லுவாராம், கட்சிக்காரர், நீ உன் வக்கீல் பொம்பளை வக்கீல், நீ எப்படி ஜெயிப்பன்னு நான் பார்த்துறேன். அப்போ இருந்தவங்களே 4 பேர் 5 பேர் தான். அந்த 4-5 பேருக்கு இவ்வளவு மிரட்டல்கள், இவ்வளவு தடைகள். அதுக்கு பிறகு அப்போ அவங்க திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன ஆவாங்க? குழந்தை பெறணும், வீட்டை பார்க்கணும், நீ என்னவா வேணா இரு, வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையை பாரு, இதை பண்ணிட்டு வேலை செய்ய முடிஞ்சா செய்ய, இல்லாட்டி செய்யாத, அப்படி போகிற போக்கில் சொல்லுவாங்க. அந்த கல்வியின் மதிப்பெண் அதெல்லாம் தெரியாது. இப்படி ஒரு 5 பெண்கள் வழக்கறிஞராக படித்து விட்டு வந்து போராடி அந்த உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு 10 பெண்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள்ங்கிற உயர்நீதிமன்ற வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல யாரையெல்லாம் உங்களுக்கு படிப்பு வராது, உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ, அப்படி ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் இந்த உயர்நீதிமன்றம்தான் நீதிபதிகளை பார்த்திருக்கிறது. அந்த கல்வி சாலைக்கு வருவதற்கு முன்னதாக அவர்களை நீங்கள் அன்றைக்கு இந்த வடிகட்டுகிற தேர்வுகளை வைத்திருந்தால் இந்த நீதிமன்றம் இங்கிலீஷ்காரர்களுடைய நீதிமன்றமாகத்தான் இருந்திருக்கும். இன்னைக்கு வைக்கிற தேர்வும் அதுக்கு வைக்கிற நெகட்டிவ் மார்க்கிங்கும் அன்றைக்கு வைத்திருந்தால் கண்டிப்பாக நாம் 1000 பேர் வழக்கறிஞர்களாக வந்திருக்க முடியாது. வந்ததற்கு பிறகு நம்முடைய திறமைகளை நாம் எப்படி நிரூபித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியுது. இந்த சூழ்நிலையில் இப்போ சக்கரம் இப்படி மாறுது, இப்போ மீண்டும் அதே என்னது, எல்லாரும் படிக்கக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் இந்த தேர்வு வைக்கிறோம். எனக்கு தெரியல சட்டக்கல்லூரிக்கு எதுக்கு நெகட்டிவ் மார்க் தேர்வெல்லாம், நீதிபதிகளுக்கு எதுக்கு அத்தகைய தேர்வுகள், ஏன் தப்பா சரியா? முதல்ல ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல தைரியம் இருக்கா அறிவு இருக்காங்கிறது எப்படின்னா, சந்தேகமா இருந்தாலும் ஒரு பதில சொல்லணும். நான் தப்பே பண்ண மாட்டேன்னு இருக்கவங்க உருப்பிடவே முடியாது. முயற்சி செய்து பார்க்கணும், தப்பானா திருத்திக்கணும், தப்புல இருந்து நிறைய புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வளரணும். அதுதான் வளர்ச்சி. ஒரு ஒரு உயிர் வளர்வதற்கு கூட வளர்சிதை மாற்றம், மெட்டமார்ஃபோசிஸ்ங்கிறது இருக்கு. ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆட்டிடியூடு, இது சரியில்லையா, அதை இதுவாக இருக்கலாமா அப்படின்னு பார்க்குற ஒரு அறிவு. அந்த அறிவை புறந்தள்ளி விட்டு நீ 100க்கு 100 சரியாக இருந்தால் வா, இல்லாட்டி கிடையாது என்று சொல்லுகிற இடத்திற்கு ஒவ்வொரு கல்வியும் வந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் சட்டக்கல்வியும் அந்த நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போ இந்த அடிப்படையில் நம் முன்னால் இருக்கிற பெரிய கேள்விகள் 2. 1, வரப்போகிற ஆபத்துகளை எப்படி எதிர்கொள்வது? 2, இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் இவ்வளவு சாதித்தோம் என்று சொன்னாலும் இன்றைய மாணவர்களுக்கு அந்த கல்வி முறை நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறதா? அதனுடைய நிலைமை என்ன? இதை ஒரு சீர்தூக்கி பார்க்கணும் இல்லையா? நாங்களும் சில நாடுகளுக்கு போகிறோம், அங்கே அந்த நீதிமன்றங்களை போய் பார்க்குறோம். அங்க ஒரு இளம் பெண்ணோ பையனோ ஒரு வழக்கறிஞராக வர்றாங்கன்னா அவங்க எப்படி வர்றாங்க? அவங்களுடைய உடல் மொழியை நீங்க பார்க்கணும், அவங்களுடைய நம்பிக்கையை பார்க்கணும், அந்த நீதிமன்றத்துக்குள்ள அவங்க வந்து போகிற அந்த நடையை பார்க்கணும். அவங்க குடும்பம் என்னவா வேணா இருக்கலாம், அவங்க அப்பா செருப்பு தைக்கிறவராக இருக்கலாம், இன்னொரு அப்பா பெயிண்ட் அடிக்கிறவராக இருக்கலாம், ஆனா அது எதுவுமே அந்த பெண்ணையோ அந்த பையனையோ அங்க வந்து அவர்கள் அப்படி மிடுக்கோடு வழக்கறிஞராக வருவதில் இருந்து அவர்களை பின்னுக்கு இழுப்பது இல்லை. அந்த தன்னம்பிக்கையை அந்த கல்வி கொடுக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், வழக்கறிஞர் பதிவு தேர்வு பண்ணி முடியறதுக்குள்ள ஒரு பாடு, பதிவு பண்றதுக்குள்ள அடுத்த பாடு. அநேகமாக வழக்கறிஞராக பதிவு பண்றதுக்கு விட வேற என்ன பண்ண போறோம்னு தெரியல. நாளைக்கு என்ரோல் பண்ண போறோமா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நமக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடுதலாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர்லாம் இல்லாதப்போ நாங்கள்லாம் ரொம்ப அழகாக என்ரோல் பண்ணோம், எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தேதி தெரியும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுவோம், வேறு எதுக்கு தான் சொல்லணும்னு இல்லை. பாருங்கள், நம்ம சமூகத்தில் நம்ம குடும்பத்தில் ஒரு வக்கீல் வந்திருக்காருன்னு எல்லாரும் வந்துடுவாங்க,
அதுக்கெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கும், இப்படி இல்லை. அப்போ என்ன நடக்குது இந்த மாணவர்கள் மீது? கடைசியாக இவ்வளவு குற்றம் குறைகளும், நாங்கள் இவ்வளவு பேர் வழக்கறிஞர்களாக இருக்கிறோம், இவ்வளவு நீதிபதிகள் இருக்கிறோம், இவ்வளவு பேர் இருந்து ஒரு 300 பேரை கொண்ட இந்த புகழ்மிக்க கல்லூரியை, அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை எங்களால் கவனிக்க முடியல, அவர்களுக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்க முடியல, நாங்கள் முயற்சி செய்யல. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த திட்டத்தை மாற்றணும்னாலும் மாணவர்கள் சரியில்லை. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க, அதனால் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவது எளிதாக இருக்கிறது. இதில் மாணவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வி. ஏன்னா நம்மெல்லாம் படிக்க சும்மா வரல, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு இந்த நாட்டில் போராட்டம் நடந்திருக்கு, நாம் படிக்கிறதுக்கு மிகப்பெரிய இயக்கம் நடந்திருக்கு, அதன் விளைவாக தான் நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் ஆந்திராவில் படிச்சிருக்காங்க, பஞ்சாபில் படிச்சிருக்காங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இந்த நாட்டில் தான் நடந்தது, அதனுடைய விளைவை தான் நாம் வந்து இந்த நீதிமன்ற மாற்றங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் முன்வைக்கிற அந்த மூன்று கேள்விகளையும், வரப்போகிற சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இந்த சட்டக்கல்வியும் முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் செல்லுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன, அதை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம், இருக்கிற கல்வி சாதாரணமான எளிய மாணவர்களை அச்சுறுத்துவதாகவும் நம்பிக்கை கொடுக்காத கல்வியாகவும் மாறுகிறது, அதை எங்கே நாம் தடுத்து நிறுத்த போகிறோம், மாணவர்கள் எப்படி தங்களுடைய பொறுப்பை சமூக பொறுப்பாக மாற்றப் போகிறார்கள் என்கிற கேள்விகளை இந்த கருத்தரங்கம் ஆய்வு செய்யட்டும். அதற்கான விடைகளை உங்களுக்குள் தேடுங்கள். சேர்ந்து சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.